எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட பேர் லக்ஷ்மி, என்னோட ஃப்ரெண்டு பேர் சந்தியா. நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த யூடியூப் சேனல் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு வாரம் அதாவது மண்டே டு ஃப்ரைடேயில் ஸ்கூல் டேஸில் குழந்தைங்க என்னென்ன பண்ணுறாங்க, ஸ்கூலில் என்னென்ன ப்ரோக்ராம் இருந்துச்சு, அதுக்கு நடுவில் நான் குட்டி குட்டி வீட்டில் என்ன வேலை பண்ணேன் அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இது வந்து மண்டே மார்னிங்கு. மண்டே மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா 7:30 to 7:45 வந்து குழந்தைங்க அசோகாவும் ஆதித்யாவும் ரெண்டு பேரும் இந்த சேஃப்டி பெட்ரோல் ப்ரோக்ராமில் இருக்காங்க. அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்காங்க. இந்த ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா 5th grade குழந்தைங்களுக்கு மட்டும்தான் இந்த ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கு வந்து 4th grade வந்து குழந்தைங்கள வந்து சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா 4th grade வந்து குழந்தைங்கள வந்து ஒரு ஆர்டிக்கல் மாதிரி எழுத வச்சு அப்புறம் அதில் சூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் அந்த 4th grade எண்டுலேயே பார்த்திங்கன்னா ஏற்கனவே 5th grade குழந்தைங்க பண்ணிகிட்ருக்காங்க இல்லைங்களா, அவங்களோட இவங்களை ஜாயின் பண்ண வச்சு அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 5th grade வந்த பிறகு 5th grade குழந்தைங்க மட்டும் பண்ணிகிட்ருக்காங்க இந்த ப்ரோக்ராமை. இது வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் குழந்தைங்களாம் ஸ்கூலில் அனுப்பிச்சிட்டு மதியம் சாப்பாடு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா அப்பளப்பூ குழம்பு, அதுக்கப்புறம் புடலங்காய் புட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நார்மலாக காரக்குழம்பு வைக்கிற மாதிரி தான் காரக்குழம்பு வச்சுட்டு அதில் பொரிச்ச அப்பளத்தை எடுத்து உள்ளே போட்டு ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் வந்து புடலங்காய் புட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தாளிச்சிட்டு கொஞ்சம் சோம்பு போட்டு ஒரு பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு, கடலைப்பருப்பு கொஞ்சம் ஊற வச்சு அதை வந்து நம்ம வடை மாவுக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து புடலங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை எடுத்து அப்படியே நம்ம இது இன்னும் கொஞ்சம் சுருண்டு வந்த பிறகு இதை எடுத்து அதில் போட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சாமான்லாம் வந்து அப்படியே இருக்குது, அதெல்லாம் வந்து டிஷ் வாஷரில் எடுத்து போடணும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ப்ரெட்டும் அவக்காடோ ஸ்ப்ரெட்டு தான் பண்ணியிருந்தேன், அதை தான் இப்போ சாப்பிட போகிறேன். குழம்பெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு, பொரியலும் எடுத்து வாரி வச்சாச்சு. இப்போ அந்த சிங்கில் இருக்கிற சாமான்லாம் வந்து க்ளீன் பண்ணணும். அப்புறம் அங்கே இருக்கிற ப்ரெட்டு தக்காளி அதெல்லாம் எடுத்து வைக்கணும். இப்படி பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெஸியாக தான் இருக்குது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மிக்சி இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே வச்சேன்னா அந்த மிக்சி என்னை திட்ட ஆரம்பிச்சிடும். ரொம்ப மோசமாக இருக்குது இந்த மிக்சி. இந்த மிக்சியும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அப்புறம் நேற்று பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த ஸ்வீட் சட்னி, அதுக்கப்புறம் வந்து புளிக்குழம்பு, புளிசாத்துக்கு புளிக்குழம்பு இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சேன். நம்மளுக்கு அதெல்லாம் கழுவுறதுக்கு எடுத்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த தக்காளி வச்சு தக்காளி தொக்கு கொஞ்சம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்கூல் டேஸில் வந்து குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்புறது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது முதல்ல இப்படி இருக்குது. ஒரு வாரத்துக்கு மேலே ஆச்சு இந்த மிக்சி. பின்னாடிலாம் காமிச்சோம்னா ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால் இந்த மிக்சியும் துடைக்கிறதுக்கு நான் வெளியே எடுத்து வச்சுருக்கேன். ஓரளவுக்கு கொஞ்சம் மேலேயே இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பேஸ்ட் இருக்கீங்களா, அதை வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சோண்டு தண்ணி வச்சு ஃபுல்லாக நம்ம சோப்புலாம் எதுவுமே தேவையில்லை, இந்த மாதிரி பேஸ்ட்டை மட்டும் ஃபுல்லாக நம்ம தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் பொறுத்து, அது ரொம்பலாம் காயணும்லாம் இல்லை, ஒரு 5 நிமிஷம் பொறுத்து நம்ம ஃபுல்லாக தொடச்சிட்டோம் அப்படின்னா சூப்பராக நல்லா கொஞ்சம் இதை விட இன்னும் கொஞ்சம் பளிச்சுன்னு நல்லாயிருக்கும். ஒரு 5 நிமிஷம் பொறுத்து பார்க்கலாம். தொடக்கும் போது பீஸ்லாம் வந்து தடவிட்டு ஒரு 5 நிமிஷம் ஆயிருக்கு. இப்போ வந்து இந்த ப்ரெஷ்ஷில் நம்ம யூஸ் பண்ணாத ப்ரெஷ் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து இந்த மாதிரி மிக்சிக்கு அடுப்பு அந்த மாதிரி இடத்துலலாம் தேய்க்கிறதுக்காக வச்சுருக்கேன் நான். இங்கே வந்து இந்த மாதிரி நம்ம கை பிடிக்கிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கரை இருக்கும். இந்த பேஸ்ட் வச்சு நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த மஞ்சள் கரைலாம் வந்து நல்லா போய் வெளுத்துருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த பேஸ்ட் இது ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் இந்த மாதிரி யூடியூப் சேனலில் பார்த்து தான் நான் வந்து இந்த மாதிரி க்ளீனிங்லாம் நான் பார்த்து எப்பயாவது அதை அப்ளை பண்ணி பார்க்குறது, நல்லாவே ஒர்க் ஆகுது. கண்டிப்பாக நீங்கள் இந்த மிக்சிக்கு அப்புறம் இந்த ஸ்விட்ச் போர்டு எங்கெல்லாம் நம்ம வந்து தண்ணி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ண முடியாதோ அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இந்த பேஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம பண்ணும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நல்லா க்ளீன் ஆகுது. இது ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிட்டு
அதுக்கப்புறம் நான் நல்லா தொடச்சிட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். நீங்களே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அந்த மிக்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்தது மறுநாள் புதன்கிழமை. புதன்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த ஜாதிமல்லி பூ வந்தீங்கன்னா போன வருஷம் நான் வாங்கினது, அது இந்த வருஷம்தான் வந்து இந்த மாதிரி நல்லா வளர்ந்து பூ பூக்க ஆரம்பிச்சிருக்கு. ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஒரு முழங்கிட்ட இந்த பூ பூக்க பூத்துச்சு. இது வந்து இங்கே இருக்கிற ஹோம் டிப்போ அப்படின்ற கடையில் தான் நாங்கள் வாங்கினோம். தக்காளி தொக்குக்கு வந்து இது கட் பண்ணி அங்கே போடணும். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உளுந்து அரைச்சி எடுத்தாச்சு, அரிசியும் அடித்து எடுக்கணும். அதை எடுத்துட்டு தான் அதை கட் பண்ண ஆரம்பிக்கணும். பார்த்தீங்கன்னா மணி 7:15, குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி தக்காளி அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் பூண்டு வேக வச்சு எடுத்துகிட்டு இதை கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து திரும்ப தாளிக்கணும். பார்த்திங்கன்னா இந்த தக்காளியை வந்து நல்லா அரைச்சாச்சு. இப்போ கொஞ்சம் வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா இந்த மாதிரி சுருண்டை வதக்கிட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குது. அதில் ஏற்கனவே காஞ்ச மிளகாய் வந்து அரைச்சிருக்கேன், அது காரம் கம்மியாக இருக்குன்றதுனால கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு வதக்கிட்டுருக்கேன். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா தக்காளித்துக்கு சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இது நல்லா ஆறின பிறகு ஒரு பாட்டிலில் எடுத்து போட்டு வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா சமையல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போது காஸ்கோ கடைக்கு வந்திருக்கேன். இங்கே கொஞ்சம் ஐட்டம்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருந்தது, வாங்கிட்டு அப்படியே போயிட்டு குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். அன்றைக்கி நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்திங்கன்னா ஸ்கூலில் வந்து ஆஃப்டர் ஸ்கூலில் ஒரு 5 to 8 வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்டெம் ப்ரோக்ராம் வந்து நடந்திருந்தது. அதில் வந்து எல்லா கிளாஸ் குழந்தை எல்லா கிரேடு குழந்தைங்களுமே வந்து கலந்துக்கலாம். அது வந்து சயின்ஸு, அதுக்கப்புறம் டெக்னாலஜி, இன்ஜினியரிங், அப்புறம் வந்து ஆர்ட்ஸ் அண்டு மேத்தமெட்டிக்ஸு, அதுதான் ஸ்டெம்மு. அதில் வந்து குழந்தைங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அதில் இண்டிவிஜுவலாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், அப்படி இல்லைனா குரூப்பாகவும் பண்ணலாம். இதில் அசோகா வந்து அவனுடைய கிளாஸ்மேட்ஸு ரெண்டு பேரோடு சேர்ந்து குரூப் ப்ராஜெக்ட் பண்ணாங்க. அதில் முதல்ல மொத்தம் பார்த்திங்கன்னா மொத்தம் அதாவது ஃபஸ்ட் கிரேடு, செகண்ட் கிரேடு, தேர்ட் கிரேடு எல்லாம் சேர்ந்து ஒரு 50 ப்ராஜெக்ட் கிட்டே குழந்தைங்க வந்து ரொம்ப அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதுக்குன்னு பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ மெனக்கெட்டு குழந்தைங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணி சார்ட் ஆகட்டும், அப்புறம் மாடல் ஆகட்டும், வீடியோ ஆகட்டும், எல்லாம் வந்து அவ்வளோ அழகாக ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து அசோகாவும் அவனுடைய டீமும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வின் பண்ணாங்க. 5th கிரேட்லேயே ஃபஸ்ட் ப்ரைஸ் வந்து 2 ப்ரைஸு, அதே மாதிரி 2 டீமுக்கு ஃபஸ்ட் ப்ரைஸு, 2 டீமுக்கு செகண்ட் ப்ரைஸு அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதில் அசோகாவும் அவனோட டீமும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேத் பூத்து, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி பூத்து, அப்புறம் பயாலஜி பூத்து, அந்த மாதிரி நிறைய டேபிள் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து நானும் இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி குரூப்பில் வந்து மைக்ரோஸ்கோப் செக்ஷனில் வந்து நாங்கள் வந்து வாலண்டியர் பண்ணோம். அதில் குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ஜெக்ட்லாம் செலக்ட் பண்ணி அதில் வந்து மைக்ரோஸ்கோப் மூலமாக குழந்தைங்க பார்க்குறதுக்கு பண்ணியிருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இவங்க 3 பேரும் தான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணவங்க, அசோகாவும் அவனுடைய டீமும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டேபிளில் வந்து குழந்தைங்க வீடியோவும் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து ஆடியன்ஸ் வந்து வரவங்க வந்து என்ன கேள்வி வேணாலும் கேட்பாங்க, அவங்களுக்கு தான் குழந்தைங்க எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. ஜட்ஜ்லாம் பார்த்திங்கன்னா ஹைஸ்கூல் பசங்க வந்து ஒரு 3 பேர் வந்திருந்தாங்க, ப்ளஸ் அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற எலிமெண்ட்ரி ஸ்கூலில் இருக்கிற டீச்சர் சயின்ஸ் டீச்சரும் வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து நிறைய கேள்வி குழந்தைங்க கூட கேட்குறாங்க, அதுக்கு எப்படி குழந்தைங்க ஆன்சர் பண்ணுறாங்கன்ற பொறுத்து ஜட்ஜ் பண்ணி ஓட் பண்ணி தான் குழந்தைங்கள செலக்ட் பண்ணுறாங்க. Kindergarten is number 14, Shanti Sara Parthipal.
There's one more winner, Ashoka Satyan, Magnetic Pulse. இந்த ப்ரௌட் மூமெண்ட்டை உங்கள் கூட ஷேர் பண்ணதில் ரொம்ப 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 ஹாப்பி. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.